அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுண்டைக்காய் குழம்பு. எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு சுண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். இது வீட்டிலே காய்ச்ச சுண்டைக்காய். இதை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி கூட ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், ரெண்டு பல்லு போட்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டாச்சு. அரை ஸ்பூன் வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிடுச்சு. இப்போ சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அஞ்சு நல்லா வதக்கி வதக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பத்து நிமிஷம் நல்லா வதவிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வேக விடலாம். நல்லா வேகும், வேகும். நல்லா ஒரு மூடி போட்டு வேக விடலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்திடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளி காய்ச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். நல்லா சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்திடுச்சு. இப்போ சுண்டைக்காய் ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுண்டைக்காயில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்ந்துவிடும். ஆன்டி பங்கஸ், ஆன்டி பாக்டீரியா, கிருமிகளுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. மார்பு சளி போக்கும். நாள் பட்ட அல்சரை குணமாக்கும். உடல் சோர்வு போகும். இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கிறதால இதை நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.